கிரிக் டீம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். மேஜர் கிரிக்கெட் லீக் எம்எல்சிக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் மேலே அப்டேட்டாக வந்துகிட்டு இருக்கு. இதில் நம்ம சிஎஸ்கே உட லெவன் பார்த்துட்டோம். ஃபேப் டூப்ளஸி தான் கேப்டன் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லெவன் வேற லெவல் இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்க்கும்போது இவங்க மட்டும்தான் செம்மையாக இருக்காங்களான்னு கேட்டால், மும்பை சைடை எட்டி பார்த்தோம்னா ஆக்சுவலாக மும்பைன்னு சொல்லக்கூடாது, எம்ஐ நியூயார்க் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்கிறாங்க. ஸோ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஃபேமஸ் ஆகணும். இப்போ அமெரிக்கா ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரிக்கெட் லீக் மூலமா ரொம்ப ஃபேமஸ் ஆகணும். ஸோ வரக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் 10 வருஷத்தில் ஃபுட்பாலுக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கும் அந்த அளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் எம்ஐ நியூயார்க் இந்த டீமை பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலேயே தலை சிறந்த டீம்னு சொல்லுவீங்க. இப்போ நம்ம ஃபுல் டீமை வந்துட்டு டீ கோட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ இருக்கிற ஒரு 5-6 பேரை மட்டும் பார்க்கலாம். இந்த பேரே பயங்கரமான பேருக்கு இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். யார் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் விளாடணும் அப்படிங்கிற ரூல்ஸ். இதுவே 11 பேர் விளாண்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் இந்த டீமும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொல்லார்ட் இந்த லைனப்பில் இருக்காங்க. என்னப்பா சொல்கிறேன், மும்பையில் ரிட்டையர் ஆகி கோச்சாக மாறிட்டார் இந்த லைனப்பில் இருக்காருன்னு கேட்டேன். எஸ், இந்த டோர்னமெண்ட்டோட ஆரம்பத்தில் மிகப்பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே விளாட்றாங்க, ரிட்டையர் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிராவோ அண்ட் அம்பத்தி ராய்டு அந்த பக்கம் வந்துட்டு நம்மளுடைய டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ்க்காக விளாட போகிறாங்க. இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணி வந்தோம்னா பொல்லார்ட் நான் மறுபடியும் பேக் அப்படிங்கிற மாதிரி இந்த லைனப்பில் இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் ராசித் கான் இந்த லைனப்பில் இருக்காரு. எப்போ செம்மையான ஒரு ஆல்ரவுண்டர், பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொன்னோம். T20 அவர் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பேட்டிங் இப்போ கலக்கி போட்டிருக்காரு. இவர் பவுலிங் ஆல்ரவுண்டரா பேட்டிங் ஆல்ரவுண்டரான்னு கேட்குற அளவுக்கு அவருடைய பேட்டிங் இருக்கு. பார்த்தோம் ஒரு பாலுக்கு ஒரு 35 ரன் வேணும்னா அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார் போல, அந்த அளவுக்கு பேட்டிங் ஸ்கில்லு வச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஹேண்ட் பவர் இருக்கு அப்படிங்கிறதுனால செரியான ஒரு பிக் அப்படின்னு சொன்னோம். ட்ரென் போல் மறுபடியும் மும்பை ஃபேமிலியோட ஜாயின் ஆகிறாருங்க. ஸோ செம்மையான ஒரு பவுலர் வச்சிருக்காரு. ஸோ இதுக்கு இணையாக அந்த பக்கம் போடுறதுக்கு நம்ம மும்பை இந்தியன்ஸ் இருந்தால் பும்ராவு போல்டு போடுவாங்களே, இந்த பக்கம் யாரும் இல்லையான்னு கேட்டால் ரபாடாவையும் இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் ஹைலைட்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ மும்பையில் இருக்கிற ஜேசன் பெகரண்டாஃப கையில் வச்சிருக்காங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நிக்கலஸ் பூரன் வேற லெவல் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னோம். ஸோ அவங்கையும் இந்த லைனப்பில் வச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியன் பிளேயர் டிம் டேவிட்டும் இந்த லைனப்பில் இருக்காரு. கிட்டத்தட்ட மும்பையோட ஃபேமிலி ஃபுல்லாகவே இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். மலிங்கா தான் இந்த டீமுக்கு கோச் பண்ணுறாரு. பவர் பார்த்தீங்களா, எந்த மாதிரியான ஒரு பேட்டிங் அண்ட் பவுலிங் லைனப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரியான ஆல்ரவுண்டர் செக்ஷனில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால செம்மையான ஒரு டீமாக தெரியுது. ஸோ நான் சொன்னது வந்துட்டு ஒரு 5-6 பேர் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இன்னும் பிக் லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. இதில் டெவால் பிரேவிஸும் ஆட் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக மும்பை இந்தியன்ஸ் இந்த தடவை பண்ண ஒரு சின்ன தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். கேமரோன் கிரீன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், ஒரு செஞ்சுரி போட்டிருந்தார் அப்படின்னா கூட அவரை வெளியில் வச்சுட்டு பிரேவிஸுக்கு தாராளமாக கொடுத்துருக்காங்க. கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாமே அவருக்கு வாய்ப்பு கிடைக்காமே போயிடுச்சு. லைன் அப்பில் தான் இருந்தார் பட் இருந்தாலும் கிடைக்கவே இல்லை. அந்த 25 பேர் கூட அப்படியே போயிட்டார். ஆனால் எங்கேயாவது வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஈசான் கிஷன் வந்துட்டு இந்தியன் டீமில் இருக்கார் இல்லையா, சாரி மும்பை இந்தியன்ஸில் இருக்கார் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த இடத்த ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னால் டெவால் பிரேவிஸ் குட்டி ஏபிடி அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார். இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. T20யோட நம்பர் ஒன் டீமா கூட மறக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அந்த அளவுக்கு பேட்டிங் அண்ட் பவுலிங் லைன் அப் வச்சிருக்காங்க. என்ன ஒரு சில பேர் ஃபார்ம்ல இல்ல, பொல்லாடலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உள்ள வராரு. ஸோ மற்றபடி பார்க்கும்போது நிக்கலஸ் பூரானுக்கு அவ்வளவு பெரிய இன்னிங்ஸ் எல்லாம் பெருசா கிடைக்கல அப்படின்னாலும் இவங்க 2-3 பேர் வந்தா மட்டும் போதும். மற்றபடி செம்மையான ஒரு ஸ்குவாட் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இது போக ஸோ எப்போ மேட்ச் எந்த மாதிரியான டீம் லைன் அப்பெல்லாம் இருக்க போது ஃபுல் ஸ்குவாடோட அப்டேட் எல்லாமே உங்களுக்காக கொண்டு வர, அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.